விடுதலை சிறுத்தைகள் மட்டுமில்ல, விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே வந்து எங்காவது ஒரு அநீதி நடக்குது, எங்காவது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல நிற்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை ஒன்று. வன்முறையில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தலைவர் வந்து பொதுமக்களுக்கு வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தலைவராக வந்துட்டு இருக்கிறாரு. இதை தடுப்பதற்கு வந்து கூலிக்கு வேலை பார்க்குறவங்க, கூலிக்கு எழுதுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இல்லை அந்த பணம் கட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற அந்த துணியை உருவாக்குகின்ற ஒரு சவுக்கு சங்கர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார. இல்லை, அவன் வந்து ஒரு கூலிக்கு வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளி. சவுக்குன்ற ஒரு இணையதளம் யூடியூப் சேனல் வந்து நடத்துறாரு, அதை வச்சுக்கிட்டு அவர் அரசியல் புரோக்கர் பண்ணுறாரு. 2021 கடந்த நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தலில் இதே நீங்கள் சொல்கிற நபர் அந்த புரோக்கர் வெளிப்படையாக வந்து நீங்கள் வந்து டிடிவி தினகரன் தலைமையில் வந்து கூட்டணியில் சேருங்கன்னு என்கிட்ட பேசிட்டு சில நேரம் வந்து பிளாக் பண்ணேன். ஏன்னா அவன் டெய்லி நைட்டு பேசுகிறான், வாங்கன்னு கூப்பிட்றான். அப்புறம் வந்து நமக்கு வந்து இது ஒரு நான்சென்ஸாக இருக்குது. நான் ஒரு கட்சி பொறுப்பாளர், அமமுகவில் ஒரு கட்சி பொறுப்பாளர் பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. இவன் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, யாருங்க இவன்? சீட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்லி பேசினாரா, இல்லை பணப்பேரத்தையும்? இல்லை, ரெண்டையுமே பேசினாப்ல சொன்னார். இல்லை, அது பல விஷயங்களில் பாஜகவை எதிர்க்கிறாரு. என்ன நீங்கள் வந்து அதாவது வந்து அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி. தூத்துக்குடி சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது யார்? இன்னைக்கு இருந்த அரசாங்கம் அதை நியாயப்படுத்துகிற ஒரு நபர் எப்படி வந்து பிஜேபி எதிர்க்க முடியும்? பாஸ்போர்ட் விவகாரத்தில் வந்து உளவுத்துறையினுடைய ஏடிஜிபி மரியாதைக்குரிய டேவிட்சன் ஆசீர்வாதமாக இருந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அது எந்த எந்த ஆட்சியில் நடந்தது? கடவுச்சீட்டுக்கான டிபார்ட்மெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு, யார் கண்ட்ரோலில் வருது? உலக வந்து மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கா, மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கா? அப்படி நோக்கம் என்னென்னா டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் வந்து கிறிஸ்தவர், மத ரீதியாக வந்து அஜெண்டாவை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த அஜெண்டாவை விரிவுபடுத்தி பேசுகிறதுக்கு ஒரு கூலியாள் வேணும், அதுக்கு இவரை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த நபருடைய செயல் திட்டம் அம்பலமாக இருக்குது, மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த தாயினுடைய அழுகையை, அந்த தாயினுடைய கூக்குரலை, அந்த தாயினுடைய ஒப்பாரியை, அந்த தாயினுடைய ஓலத்தை வந்து அந்த கண்ணில் இருக்கு வர்ற கண்ணீர் வந்து ஒரு பொய்யான கண்ணீர்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா இவனை மாதிரி ஒரு ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சியில் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஸ்ரீமதி அப்படின்ற மாணவி இறந்து போகிறாங்க. அந்த மரணத்தை தொடர்ந்து அதற்கு நீதி கேட்டு 5வது நாள் நடந்த போராட்டத்தில் ஒரு பெரிய கலவரம் ஏற்படுகிறது. இந்த கலவரத்திற்கு யார் காரணம், அதன் பின்னணியில் யார் இருக்கிறார் அப்படின்ற அளவில் பல்வேறு விவாதங்கள் வந்து எழுந்திருக்குது. இந்த நிலையில் இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மணியரசு அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி பள்ளியில் 5வது நாளாக நடந்த இந்த போராட்டம், அமைதி போராட்டம்ன்றது எப்படி ஒரு கலவரமாக மாறுனுச்சு? இந்த கலவரத்திற்கு பின்னாடி விசிகாவை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க, குறிப்பாக திராவிட மணி அப்படின்றவர் தான் இந்த கலவரத்தை தூண்டி விடுறாரு, வன்முறையான பேச்சு அவர் தான் வைக்கிறாரு. அதற்கு அடிப்படையான காரணம் மாநாடுகளின் போதும் பொதுக்கூட்டங்களின் போதும் 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் நிதி கேட்டு அந்த பள்ளிக்கு விசிகாவை சார்ந்த திராவிட மணி போனார். அவருக்கு பணம் தர மறுத்து விட்டதால், பள்ளி நிர்வாகம் மறுத்துட்டதுனால தான் அவர் இந்த கலவரத்தை தூண்டினார். ஒரு ஒரு பர்சனல் இன்டென்ஷனை வந்து அதில் காட்டி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து சொல்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? அந்த மாணவியினுடைய மரணம் வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து அந்த பெற்றோர், அதாவது ஸ்ரீமதியினுடைய தந்தை ராமலிங்கம், அவருடைய தாய் செல்வி, அவருடைய உறவினர்கள் எல்லோருமே வந்து இது வந்து மர்மமானது, இது கொலை தான், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, எனக்கு எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சு 12ஆம் தேதி இரவு இறந்துருக்கிறாங்க. காலையில் 13ஆம் தேதி காலையில் தான் வந்து இறந்த செய்தியை வந்து சொல்கிறாங்க. 13ஆம் தேதியிலேருந்தே போராட்டம் வந்து தொடருது. 13, 14, 15, 16, 17 தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து இந்த வன்முறை வந்து வெடிக்குது. அந்த மக்களுடைய கோரிக்கை, அதாவது ஊர் அங்கே பக்கத்து ஊர், அந்த ஊர், இந்த ஊர், எல்லா ஊர்க்காரங்களும் வந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. சாலை மறியல் நடக்குது. விடுதலை சிறுத்தைகள் மட்டுமில்ல, விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே வந்து எங்காவது ஒரு அநீதி நடக்குது, எங்காவது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல நிற்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய
கொள்கை ஒன்று, அதை ரொம்ப முக்கியமான பார்க்க. விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க போராட்டத்தில், எல்லா போராட்டங்களும் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பர்டிகுலர் கள்ளக்குறிச்சி இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்றோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் போராட்டம்ங்கிறது வேறு, வன்முறைங்கிறது வேறு. விடுதலை சிறுத்தைகள் எப்போவுமே மக்களுக்கான போராட்டத்தில், மக்களுக்கான அந்த நீதி கேட்குற அந்த ஜனநாயக முறையிலான போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே அதில் தான் நாங்கள் நிற்போம். வன்முறையில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நடந்த வன்முறை சம்பவத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த பங்கும் இல்லை. நாங்கள் மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறதோ அல்லது மக்கள்கிட்ட பேசுகிறதோ, ஜனநாயக ரீதியாக அந்த மாதிரி ஸ்ரீமதிங்கிற ஒரு பெண் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அல்லது அந்த பெண்ணுடைய மரணத்தில் வந்து மர்மம் இருக்குது அப்படிங்கிற செய்தியை வந்து விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம். 15ஆம் தேதி இரவு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வேப்பூர் அருகில் உள்ள அந்த ஸ்ரீமதியினுடைய குடும்பத்தில் வீட்டுக்கு போய் பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு நிதி உதவியும் செஞ்சுட்டு உங்களுக்கு நாங்கள் கூட இருப்போம், அது மட்டும் இல்லை இதை இந்த இந்த மரணத்திற்கு பின்னாடி ஒரு சிபிசிஐடி விசாரணை வேணும் அல்லது வந்து மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க, எங்கள் தலைவர் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பேசுகிறார். அப்போ அந்த ஓப்பன் பண்ணி பேசினதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றம் உருவாகுது. ஏன்னா தொடர்ச்சியாக அந்த பள்ளியில் வந்து பல மர்ம மரணங்கள் நடந்திருக்கு, பல மாணவிகள் இறந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மரணங்கள் தொடர்பான வந்து பல விடயங்களை வந்து நீதி கிடைக்காமல் போயிடுச்சு. அப்போ இதுலையாவது ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிறத தவிர இதில் ஒன்றுமே இல்லை. காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், அணு உலை எதிர்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளையும் விடுதலை சிறுத்தைகள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நின்றுருக்குறோம். அதே போல தான் இந்த பிரச்சனையில் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு வந்து யார்கிட்டையும் நீங்கள் காசு வாங்கலாம். அப்போ வந்து பாஜகவினர் வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, இவங்க வெளிநாட்டில் இருந்து காசு வாங்கி செயல்படுறவங்க, என்ஜிஓக்கள்கிட்ட காசு வாங்குறவங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் விவகாரத்தில் ஒரு பிரபலமாக இருக்கிற, யூடியூப்பில் ஒரு அரசியல் விமர்சகராக அறியப்படுகின்ற சவுக்கு சங்கர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார? இல்லை, அவன் வந்து ஒரு கூலிக்கு வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளி அப்படி தான் நான் வந்து சொல்கிறேன். நான் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை பார்க்குறவன். நீங்கள் வந்து ஏதோ வந்து அரசியல் விமர்சகர்னு சொல்லி எல்லாம், அரசியல் நிறைய அரசியல் விமர்சகர் இருக்காங்க. கூலிக்கு வேலை பார்க்குற ஒருத்தனை போய் நீங்கள் அரசியல் விமர்சகர்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது ஒரு அரசியல் புரோக்கராகவும் செயல்பட்டு இருக்கிற இணையதளம், சவுக்குன்ற ஒரு இணையதளம் யூடியூப் சேனல் வந்து நடத்துகிறாரு. அதாங்க, அதை வச்சுக்கிட்டு அவர் அரசியல் புரோக்கர் பண்ணுறாரு. 2021 கடந்த நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தலில் இதே நீங்கள் சொல்கிற நபர் அந்த புரோக்கர் வெளிப்படையாக வந்து நீங்கள் வந்து டிடிவி தினகரன் தலைமையில் வந்து கூட்டணியில் சேருங்கன்னு என்கிட்ட பேசியிருக்கேன். நான் அதை வந்து வெளிப்படையாக வந்து பொதுவெளியில் நான் என்னுடைய ட்விட்டரில் பதிவு போட்டிருக்கேன், வெளிப்படையாக நான் பேசவும் செஞ்சுருக்கிறேன். நான் 2021 தேர்தலில் வந்து திமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அந்த திமுக கூட்டணியில் வந்து உங்களுக்கு வந்து 4 சீட்டு தான் கொடுப்பாங்க, 5 சீட்டு தான் கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே இருக்கிறது வேஸ்ட்டு, நீங்கள் தினகரன் தலைமையில் வாங்க அப்படின்னு அழைச்சது இந்த தேர்தலில். இன்னமும் இந்த 2021 தேர்தலில் நான் சொல்கிறேன். நான் நீ அங்கே கொடுக்க மாட்டாங்க, என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசி நான் மாதிரி பேசுகிறேன், நீங்கள் வந்து திமுகவில் வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காது, 4-5 சீட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய கிடைக்காது, அதனால் தினகரன் தலைமையில் ஒரு அணியை அமைச்சு நீங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாப்புல. என் நான் கேட்டேன், நான் வந்து தினகரன் வந்து யாருங்க, எங்களுடைய இயக்க செயல்பாடுகளில் கடந்த கால நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் மண்ணை தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து களமாடிட்டுருக்குறோம். தினகரன்ங்கிறவங்க நான் குறைச்சி மதிப்பு இல்லை, ஆனால் அவர் வந்து அவர் தலைமையில் நாங்கள் எப்படி போக முடியும்? இதெல்லாம் வந்து இல்லை தோழர், நீங்கள் வந்து வாங்க, உங்களை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் தலைவர்கிட்ட சொன்னேன். தலைவர் எல்லாத்துக்குமே வந்து எதுக்குமே பதில் சொல்லக்கூடியவர், இதுக்கு வந்து அவர் இக்னோர் பண்ணார். சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுவார், சில விஷயங்களை கண்டுக்க மாட்டாங்க எங்கள் தலைவர் வந்து. அப்போ இந்த விஷயத்தை அவர் வந்து கண்டுக்கலை. அப்போ அதிலிருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து தேவையில்லாதது, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணேன், சில நேரம் வந்து பிளாக் பண்ணேன். ஏன்னா அவன் டெய்லி நைட்டு பேசுகிறான், வாங்கன்னு கூப்பிட்றான். அப்புறம் வந்து நமக்கு வந்து இது ஒரு நான்சென்ஸாக இருக்குது. ஒரு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற, நான் ஒரு கட்சி பொறுப்பாளர், அமமுகவில் ஒரு கட்சி பொறுப்பாளர் பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. இவன் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஓகே, இல்லை ஒருமையில் வேணாமே. நான் எதுக்காக அந்த கோபத்தில் சொல்கிறேன், ஒருமை அப்படிங்கிறது இல்லை. ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களுக்காக, தமிழர்கள் உரிமைகளுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் களமாடுற ஒரு இயக்கத்தை
ஒரு மிக மோசமாக வந்து ஒரு பள்ளி நிர்வாகத்திட்ட வந்து காசு வாங்கிட்டு நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம்னு சொல்லி கொச்சைப்படுத்துறதை விட நான் ஒன்றும் இந்த வார்த்தையை நான் கொச்சைப்படுத்தலை. அப்போ எவ்வளோ வந்து நான் வழியோட நான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா நான் எல்லாரையும் நாங்கள் வந்து யாருமே வந்து மதிக்கக்கூடியவங்க. அந்த போராட்டத்துக்கு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து எவ்வளோ திரண்டு வந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற எந்த போராட்டத்தில் அது இப்படியாவது வன்முறை நடந்திருக்கா? இல்லை. அப்போ இந்த போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் வந்திருக்கிறாங்க, மக்கள் வந்திருக்கிறாங்க, தன்னெழுச்சியாக அதை சுற்றி இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த பள்ளி நிர்வாகம் அந்த உள்ளூர் மக்களோட வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லை, அந்த மக்களோட ஒரு நட்புறவு இல்லை, அல்லது நல்லெண்ணத்தில் அது செயல்படலை. அப்போ கடந்த காலங்களில் வந்து அந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய எதிர்ப்பை அதிருப்தியை அது சம்பாதிச்சிருக்கிறவங்களுடைய எதிர்விளைவு தான் இதனுடைய விளைச்சல். அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் இந்த போராட்டத்தில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, இல்லை காசு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அந்த நபர் என்ன சொல்கிறாரு, அதான் என்னுடைய கேள்வி. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த போராட்டத்திலேருந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து வெளியில் எடுக்கணும். ஓகே. இல்லை காசு கொடுக்காதனால தான் வந்து நீங்கள் அந்த வெஞ்சன்ஸில் தான் அடிச்சிட்டீங்க. அதாங்க நான் என்னுடைய கேள்வி, ரெண்டு கேள்வி இருக்குது. பல போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுத்துருக்குறோம். இப்போ வந்து அரசுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா அரசுக்கிட்ட நாங்கள் காசு கேட்குறோம் அதனால் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்துகிறோமா? பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்துகிறோம். அப்போ நாங்கள் ஆர்எஸ்எஸ்கிட்ட பாஜக கிட்ட காசு கேட்டிருக்கோம் அதனால் அவங்க வந்து எனக்கு கொடுக்கல அதனால் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோமா? முல்லைப் பெரியார் பிரச்சனையில் வந்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். முல்லைப் பெரியார் பிரச்சனையில் வந்து நாங்கள் கேரளாட்ட காசு வாங்கி நாங்கள் போராட்டம் நடத்துகிறோமா? அணு உலைக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோம். அணு உலை நடத்துகிற அந்த அரசுகிட்டேருந்து நாங்கள் வந்து காசு வாங்கிட்டு போராட்டம் நடத்துகிறோமா? கேட்குறோம், காசு கேட்குறோம், கொடுக்கல அதனால் நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துமா? இது மாதிரி வந்து ஒரு அற்பத்தனமான ஒரு இழிவான ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து யாருங்க இவன்? ஒரு விடுதலை சிறுத்தைகள், நான் திரும்ப சொல்கிறேன், நான் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு இன்றைக்கி வந்து பொது உளவியலோடு இன்றைக்கி வந்து பொதுமக்களோடு வந்து இன்றைக்கி வந்து அந்த ஸ்ரீமதி குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து எங்களை வந்து அவ்வளவு வந்து எங்கள் தலைவரை பார்த்து நான் கடவுளாக நினைக்கிறோம்னு சொல்கிறாங்க. பல ஃபேஸ்புக் பதிவுகள்லாம் வந்து பார்த்துருந்தேன், கல்லர் அமைப்புகள், மற்ற தேவர அமைப்புகள் அவங்க பதிவு பண்ண. அப்போ அந்த அதை பார்த்துட்டு பள்ளி நிர்வாகம் வந்து பயப்படுது, அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ் பயப்படுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாரதிய ஜனதா பயப்படுது. விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு பெரிய பொதுமக்களுடைய பொது நீரோட்டத்தில் வந்து பெரிய அக்செப்ட் கிடைக்குது. ஒரு திருமாவளவன் அப்படிங்கிற அந்த தலைவர் வந்து பொதுமக்களுக்கு வந்து எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தலைவராக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை தடுப்பதற்கு நிறைய கூலி வேலை பார்க்குறவங்க வந்து, கூலிக்கு வேலை பார்க்குறவங்க, கூலிக்கு எழுதுகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இல்லை அந்த பணம் கட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற அந்த துணியை உருவாக்குகின்ற ஒரு அரசியலை வந்து நீங்கள் சொல்கிற நபர் செய்கிறாரு. அதான் இதில் வந்து சொல்கிறாரு. டிடிவி தினகரனோட கூட்டணிக்காக தினமும் பேசினார் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பேச்சுவார்த்தை வெறும் சீட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்லி பேசினாரா, இல்லை பணப்பேரத்தையும்? இல்லை, ரெண்டையுமே பேசினாப்ல. சீட்டும் வாங்கித்தரேன், எத்தனை சீட் தொகுதியில் நான் நீங்கள் நிற்கிறீங்களோ அந்த தொகுதிக்கு இன்னும் செலவுக்கும் பணமும் வாங்கித்தரேன் இல்லையே சொன்னார். இல்லை, அது நான் அதை அதாவது வந்து அதுக்கடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் அதை பற்றி பேச போகிறோம். இப்போ நான் வந்து இதை இக்னோர் பண்ணிட்டே இருக்கேன். நான் அதான் பிளாக் பண்ணேன்னு சொன்னல, இன்றைக்கி வரை பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் அவன் நம்புகிறேன். நான் ஏன்னா ஒரு சமூக விரோதி. நீங்கள் சொல்கிற நபர்ல பல பல விஷயங்களில் பாஜகவை எதிர்க்கிறாரு தீவிரம் என்ன? நீங்கள் வந்து அதாவது வந்து அது ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி. மைக்கேல்பட்டி விவகாரத்தில் பல இடங்களில் வந்து எதிர்க்கிறாரு, அவரை வந்து ஒரு அடியாள், ஒரு கூலியாள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குமா? நீங்கள் வந்து உள்ளே ஒன்று வெளியில் ஒரு முகம் தான் வந்து நீங்கள் சொல்கிற நபர்கிட்ட இருக்குது. இந்த பிரச்சனையில் நீங்கள் பாருங்களேன், இந்த சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்கார் நடத்துகிற ஸ்கூலு, பல ஆர்எஸ்எஸ் சாகோக்கள் வந்து அங்கே நடத்தியிருக்கிறாங்க, பல ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை வந்து அங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க. வெளிப்படையாக வந்து அவர் ஆர்எஸ்எஸ்காரன்னு தெரியுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பள்ளியை பாதுகாப்பதற்கு யாருமே வந்து அதை பற்றி பேசலை. இவ ஒரு ஒரு ஸ்ரீமதியினுடைய மரணம் குறித்து அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஸ்ரீமதியினுடைய குடும்பம் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுது அப்படிங்கிறது தெரில. ஆனால் இவங்க எல்லாருக்குமே வந்து வன்முறை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து வகுக்கிறாங்க பாருங்கள். அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம்னு சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தூத்துக்குடி சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது யார்? ஸ்டெர்லைட்டுக்காக அன்னைக்கு இருந்த அரசாங்கம் எல்லாம் பண்ணுறாங்க. அதை நியாயப்படுத்துகிற ஒரு நபர் எப்படி வந்து பிஜேபி எதிர்க்க முடியும்?
இந்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் அதை திட்டமிட்டு துப்பாக்கி சூடு வந்து நடக்கலை, சும்மா ஒரு தடவை சுட்டாங்க அப்படின்னு தானே சொல்கிறாரு. அதாவது திட்டமிட்டு திட்டமிடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து துப்பாக்கிக்கு தெரியாது, அரசுக்கு தானே தெரியும். துப்பாக்கிக்கு வந்து யார் வேணாலும் சுடும், நீங்கள் வந்து வெளிப்படையாக தெரியும், தேடி பிடிச்சி வந்து விரட்டி விரட்டி சுடுறாங்க, மேலே நின்றுட்டு சுடுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஸ்டெனோவா ஸ்னோலின் அவங்க வந்து வாயில் வந்து சுடுறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து தெரியல, அது அதுவும் தற்செயலானதுன்றாரு. சும்மா சுட்டாங்க, அது என்ன குறி வச்சு வாயிலையா சுட்டாங்க? போலீஸ் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய செய்தி, அரசு தரப்புலேருந்து சொல்லக்கூடிய செய்தி, அதிகார வர்க்கத்திலேருந்து சொல்லக்கூடிய செய்தி. அப்போ அப்படிப்பட்ட வர்க்கத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவர் வாயிலிருந்து அதான வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இன்னொரு முக்கியமான செய்தி அதில் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா, மதுரையில் வந்து பாஸ்போர்ட் விவகாரம், அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறாரு பாஸ்போர்ட் விவகாரத்தில் வந்து உளவுத்துறையினுடைய ஏடிஜிபி மரியாதைக்குரிய டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அதே வேத இந்த நபரும் வந்து சொல்கிறாரு, அதை என்டாஸ் பண்ணுறாரு, அதை வந்து பேசுகிறாரு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அது எந்த எந்த ஆட்சியில் நடந்தது? கடவுச்சீட்டுக்கான டிபார்ட்மெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு? யார் கண்ட்ரோலில் வருது? உலக வந்து மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கா, மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கா? மத்திய அரசுடைய அமைச்சர் யார்? நீங்கள் வந்து உள்துறை அமைச்சர் தானே இருக்கிறாரு. அப்போ இந்த பாஸ்போர்ட் விவகாரத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கிறது அல்லது இஷ்யூ அந்த பாஸ்போர்ட்டை வந்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது? அப்போ மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் இருக்குது, அங்கே ஒரு அதிகாரி இருக்கிறாரு. காவல்துறைக்கு என்ன வேலை இருக்குது? காவல்துறைக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து வெரிஃபை பண்ணுறதே வேலை இருக்குது. அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கா, அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, இந்த ரெண்டும் தான் அவனுடைய வெரிஃபை. அது ஸ்டேஷன் லெவல்லே போயிடும். ஆனால் அங்கே இருக்கிற அங்கே வந்து மாநகராட்சியினுடைய மாநகர ஆணையாளராக இருந்த மரியாதைக்குரிய டேவிட்சன் மீது நீ குற்றம் சுமத்துறது அப்படின்னா, உங்களுடைய நோக்கம் என்ன? அண்ணாமலை அவர்களுடைய நோக்கம் என்னென்னா, டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் வந்து கிறிஸ்தவர், அவங்க வந்து மத ரீதியாக வந்து அவங்க கொண்டு வந்து அஜெண்டாவை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த அஜெண்டாவை என்ன ஒரு விரிவுபடுத்தி பேசுகிறதுக்கு ஒரு கூலியாள் வேணும், அதுக்கு இவரை வந்து பயன்படுத்துகிறாங்க. இவர் அந்த கூலிக்கு அவர்கிட்ட ஒரு 1000-2000 வாங்கிக்கிட்டு இந்த வேலையை வந்து செய்கிறாரு. அதனால் முழுக்க முழுக்க ஒரு போலியான வந்து ஒரு அரசியல் விமர்சகருங்கிற பேரில் வந்து அந்த பக்கம் இருக்கின்ற கிஷோர் சாமியோ இல்லை இன்னொருத்தருக்கான பேர் மாரிதாஸ் இவன் இந்த மாதிரி லிஸ்ட்லேயே இருக்கிற ஒரு நபர் இந்த பக்கம் இருந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஸ்ரீமதி மரணத்தில் இந்த நபருடைய செயல் திட்டம் அம்பலமாக இருக்குது. மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதில் என்னென்னா, அந்த மாணவி ஏன் இறந்தது, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, அது வந்து ஒவ்வொரு மாணவிகளோட தன்மையை பொறுத்தது, அவங்களால தாங்க முடியாமல் அது ஒரு கட்டுப்பாடான ஸ்கூலு, அங்கே அடிச்சிருக்க மாட்டாங்க, அடிச்செல்லாம் துன்புறுத்திருக்க மாட்டாங்க, கட்டுப்பாடாக வளர்க்குறதுக்காக ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க, ஆசிரியர்கள் ஏதாவது திட்டியிருப்பாங்க, அந்த திட்டினதை தாங்காமல் இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்கோம். அது மற்றபடி இதில் வந்து வேறு எந்த ஒரு பேக் ஸ்டோரியோ இல்லை கொலைன்னு சொல்கிறதோ, அங்கே காண்டம் இருந்துச்சு, அந்த தாளாளரோட அறைக்குள்ளே வந்து பெட்ரூம் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறதையோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் சும்மா வாட்ஸ்அப் கதை அப்படின்றாரு. அதாவது அந்த போராட்டம் அப்படிங்கிறத வந்து எவ்வளவுக்கெவ்வளோ கொச்சப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ கொச்சப்படுத்தியிருக்காரு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு மக்கள் போராடும் போது அது போல் சமூக விரோதிகள்னு சொல்லி அதிகார வர்க்கம் ரஜினிகாந்திலேருந்து எடப்பாடியிலேருந்து எல்லாருமே சொன்னாங்க. அதே வார்த்தையை தான் இந்த நபர் வந்து சொல்கிறாரு. மக்கள் வந்து போராட்ட களத்தில் வந்து எதை வந்து நீங்கள் வெளிப்படையாக வந்து எடுக்கிறாங்க, அவங்க வந்து போராட்ட களத்திலேருந்து வேறு எங்காவது எடுத்து வாட்ஸ்அப் கதையெல்லாம் இல்லை வந்து. அப்போ மக்கள் வந்து அந்த போராட்ட களத்தில் எடுக்கிறாங்க. இப்போ காண்டம் இருந்தது அங்கே இருந்தது, அதை வந்து அதெல்லாம் எடுத்து வந்து வெளிப்படையாக வந்து நான் பல வீடியோக்கள் எல்லாம் என்கிட்ட நான் அதை வந்து நான் போடுறது நான் அநாகரிகம் போது நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா அந்த போராட்ட களத்தில் ஒரே நோக்கம் வந்து ஸ்ரீமதிக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். நீங்கள் சொல்கிற நபருக்கு வந்து அந்த பள்ளியை பாதுகாக்க வேண்டும், அந்த பள்ளியை பாதுகாப்பதற்கு அந்த பள்ளியிட்ட வந்து 1000-2000 பணத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கூலி வேலை பார்க்குறது மட்டும்தான் அந்த நபருடைய வேலையாக இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி கட்டுக்கதைகள் அவதூறுகள் அந்த அதிகார வர்க்கத்துக்கு அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பள்ளிக்கு ஆதரவாக பேசுவதற்கு செயல்படுவதற்கு என்ன வேணாலும் வந்து வளரலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இவையெல்லாம் காவல்துறை
ஒரு இடத்துலையும் மறுக்கலை. நீ காவல்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் நான் இந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கான்னு கேளுங்க. எங்கேயுமே சொல்லலை. உங்கள்கிட்டையும் அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது. நான் ஆதாரம் என்கிட்ட இருக்குது. எங்கள் கட்சி தோழர்கள் வந்து எடுத்துருக்குறாங்க, எடுத்து நான் அனுப்பியிருக்கிறாங்க, மற்றவங்களும் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இது இல்லாமல் பல வீடியோக்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியை வந்து சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியை நீங்கள் சொல்கிற நபர் மட்டுமில்லை, அண்ணாமலை நினச்சாலும் நீங்கள் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து ஸ்ரீமதிக்கு நியாயம் வேணும்னு கேட்குறோம். இந்த நாங்கள் போராட்டக்காரர்கள் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக, ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இந்த இயக்கத்தை வந்து அங்கே வந்து காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது இதை விட ஒரு அற்பத்தனமான ஒரு வேலை எதுவுமே இருக்காது. இது வந்து எங்களுடைய போராட்டத்தினுடைய முன்னெடுப்பை தடுப்பதற்கான ஒரு உத்தி. நாங்கள் அதுக்காகலாம் பின்வாங்க போகிறதில்ல. ஏன்னா எங்கள் மேலே இதை விட மோசமான குற்றம் சுமத்திட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்து இன்றைக்கி வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு அக்செப்டேஷன் நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம். எங்களை இன்றைக்கி வந்து அந்த ஸ்ரீமதி குடும்பம் எங்களை நம்புகிறாங்க. பல குடும்பங்கள் வந்து பல தலித்தல்லாத சமுதாயம்லாம் விடுதலை சிறுத்தைகள் வரணும் அப்படிங்கிற விரும்புகிறாங்க. இதை தடுப்பதற்கு இந்த மாதிரி கூலி ஆட்கள் வந்து இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை அவதூறுகளை பரப்பிடுறாங்க. இதை யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஓகே, இதில் வந்து இன்னொரு ஆங்கிளையும் வந்து சொல்கிறாரு. திருக்காட்டுப்பள்ளி மைக்கேல்பட்டி விவகாரம், அந்த விவகாரத்தில் அந்த இறந்து போன மாணவி லாவண்யா அவருடைய சித்தி அவங்க எப்படி நீலிக்கண்ணீர் வடித்தாங்களோ அதுபோல தான் இவங்க அம்மா அழுகிறதையும் ஸ்ரீமதியோட அம்மா அழுறதும், இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் அம்மா அழுகுறாங்க உருகுறாங்க அப்படின்னு அதை பார்த்து நீங்கள் உருகிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு ஒரு 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 விஷயத்த சொல்கிறாரு. எப்போவுமே அதிகார வர்க்கம் வந்து ஈவிரக்கமற்றது அப்படிங்கிறது வந்து மாவோ சொல்வார். அதிகார வர்க்கம் எப்பவுமே ஈவிரக்கம் இல்லாதது அப்படின்னா அதிலிருந்து வர்ற எந்த ஆட்களும் வந்து அதே மனநிலையில் தான் இருப்பாங்க. ஒரு 17 வயது குழந்தையை வந்து பறிகொடுத்து கொண்டிருக்கிற அந்த தாய், 17 வயது வரை வந்து அந்த குழந்தையை வந்து தாளாட்டி ஆராட்டி பாராட்டி வளர்த்த அந்த தாய்க்கு தன்னுடைய மகள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணில் வர்ற கண்ணீர் வந்து ஒரு பொய்யான கண்ணீர்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா இவனை மாதிரி ஒரு ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை வேறு என்ன சொல்ல முடியும்? அந்த தாயினுடைய அழுகையை, அந்த தாயினுடைய கூக்குரலை, அந்த தாயினுடைய ஒப்பாரியை, அந்த தாயினுடைய ஓலத்தை வந்து இவ்வளவு இழிவுபடுத்துகிற ஒரு நபரை நீங்கள் வந்து இன்னமும் வந்து சொல்கிறானே அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஈவிரக்கமற்றது. அந்த நீ வந்து உங்கள் அந்த சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியை பாதுகாக்கிறதுங்கிறது வேற, ஆனால் இந்த தாயினுடைய கண்ணீரையும் தாயினுடைய அவலத்தையும் நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறது யாரு ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ இன்னொரு கேள்வியை வந்து எழுப்புறாரு. என்னன்னா அந்த ஏரியாவில் 12 ஸ்கூல் இருக்குல்ல, 7 பேர் ஏற்கனவே டெத் ஆகிட்டாங்கல்ல, அந்த ஸ்கூலில் ஏன் போய் சேர்த்துறாங்க? நீங்களா தானே போய் சேர்த்துங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எத்தனையோ ஊரில் இருக்குல்ல, ஏன் இவர் சென்னையில் வந்து வசிக்கிறாரு? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர் இருக்கு, ஏன் சென்னையில் வசிக்கணும்? அது தேவை அவங்களோட. அதுபோல தான் நீங்கள் வந்து அங்கே ஸ்கூல் இருக்கும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, எல்லாமே வந்து அங்கே வந்து ஒரு நல்லா சொல்லித்தர்றாங்க, இல்லைனா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த 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 பகுதியிலே இந்த ஸ்கூல் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தாண்டி மற்ற வசதிகள் இருக்குன்னு சொல்லலாம், அது வேறு. அந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க மாணவிகளுடைய சுதந்திரத்துக்கு எதிராக, கல்விக்கு எதிராக, அல்லது அந்த ஊர் மக்கள் கோரிக்கைகளுக்கு எதிராக நிறைய செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு பல அங்கே படிக்க அங்கே படித்த மாணவிகளும் சொல்கிறாங்க, அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் வந்து நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி வந்து இந்த பள்ளியில் வந்து நடந்திருக்குங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறோம். பத்மசா சாஸ்திரி ஸ்கூலில் வந்து நடந்துருச்சு, அதை பேசுகிறோம். நடக்கிற சம்பவங்களை ஒட்டி தான் நம்ம பேசுகிறோம். அது எல்லா ஸ்கூல்லையும் வந்து இந்த மாதிரி இருக்குது, ஏன் இந்த ஸ்கூலை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா என்ன இதுக்கு கேள்வி? நடக்கிற சம்பவங்கள்லாம் அந்த சம்பவங்களை ஒட்டி தான் நம்ம வந்து பேசுகிறோம். அதனால் இது வந்து அந்த பள்ளியை பாதுகாப்பதற்கு முழுக்க முழுக்க இந்த நபர் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய கூலிக்கான செயல்பாடு தான். அப்படியே திரும்ப நம்ம அதை தான் சொல்கிறோம். ஓகே, முதல்வர் வந்து பதவி விலகணும், அதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைஞ்சிருச்சு, அது தோல்வி அடைந்து விட்டது, அதை வந்து சரியாக செய்ய முடியல. அடுத்து உளவுத்துறையின் படுதோல்வி, அதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். இதற்கு பொறுப்பேற்று கொண்டு முதல்வர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, இதுதான் இது நான் சொன்னேன்ல, இந்த அரசியல் பின்னணி, இந்த புரோக்கரு, இந்த
வேலைகளுக்கெல்லாம் வந்து கூலிக்கு வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத வந்து இதிலிருந்து நான் சொல்ல வரேன். நான் இந்த சம்பவத்தில் உளவுத்துறை அதிகாரி அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன இந்த டேவிட்சன், இவரை தான் குறி வச்சு வந்து அண்ணாமலை அவர்கள் செயல்படுறாரு, ஆர்எஸ்எஸும் செயல்படுது. அவர் வந்து வேறு ஒரு நோக்கம் இல்லை, அவர் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த பதவிக்கு, இந்த ஏடிஜிபி பதவிக்கு வந்து பல அதிகாரிகள் வந்து போட்டி போடுறாங்க. அப்போ போட்டி போடுறவங்க வந்து இவருக்கு எதிரான செய்திகளை வந்து அண்ணாமலைகிட்டே கொடுக்குறாங்களோ இல்லை வேறு யார்கிட்டயே கொடுத்து பரப்பி விடுறாங்க. அது அந்த அப்படி வந்தது தான் வந்து பாஸ்போர்ட்டு வழக்கு. பாஸ்போர்ட் வழக்கு 2019 வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, கீ பிரான்ச் தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. நீங்கள் வந்து அந்த வழக்கு தொடர்பாக வந்து விசாரிக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கணும், அப்படி விசாரிக்கணும்னா நீங்கள் மண்டல அதிகாரியை விசாரிக்கணும், அப்படி விசாரிக்கணும்னா அந்த இஷ்யூ பண்ண அதிகாரியை நீங்கள் பாஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃபீஸரை நீங்கள் விசாரிக்கணும், அப்படி நீங்கள் வந்து விசாரிக்கணும்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நீங்கள் விசாரிக்க முடியுமா? அவர் வந்து போலீஸ் கமிஷனராக இருந்தார், போலீஸ் கமிஷனராக இருந்ததுனாலே அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து வந்து பொருந்தக்கூடியவரா? நீ உயர்நீதிமன்றமே வந்து இவர் வந்து அதுக்கு பொறுத்து அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ரிலீவ் பண்ணியிருக்கு. திரும்ப திரும்ப அவர் பேரை சொல்கிறதுல என்ன நோக்கம் இருக்குது? அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அஜெண்டாவை இவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறத வந்து வெளியெடுக்கணும், உளவுத்துறை வந்து செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்கிறது மூலமாக வந்து அவரை குறி வச்சு இவங்க வந்து நகர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்குறோம். அது இருக்குது இல்லை அப்படிங்கிறது வேறு, உளவுத்துறை ஃபெயிலரு அது அதெல்லாம் வந்து வேறு. நான் வந்து அவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நான் இல்லை. ஆனால் அவங்களுடைய மெயின் அஜெண்டா என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். நான் அப்போ இந்த மெயின் அஜெண்டாவுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அரசியல் விமர்சனங்கிற போர்வையில் இருக்கிற இந்த கூலிக்கு வேலை போகிற, நான் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூட ஒரு மரியாதை இருக்கும், ஆனால் அந்த அரசியல் புரோக்கர்களுக்கு எந்த மரியாதை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இவர், நான் சொல்கிற நபர். அதனால் இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் வந்து பள்ளியை பாதுகாப்பதற்கு, ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த பள்ளியை பாதுகாப்பதற்கு பாஜக ஆர்எஸ்எஸ் செயல் திட்டத்திற்கு கூலியாளாக இருக்கக்கூடிய இந்த நபருடைய குற்றச்சாட்டு, விடுதலை சிறுத்தைகள் மீதான குற்றச்சாட்டு முற்றிலும் அவதூறு. மக்களுக்கான களத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் நிற்போம், மக்களுக்கான போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் நிற்போம். நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் நிற்போம். அரசு நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லைனாலும் சரி. இப்போ முதல்வர் பதவி இருக்க முதல்வர் வந்து பதவி விலகணும்ன்றாரு. இப்போ நீங்கள் வந்து அதோட நோக்கம் புரியுதா இல்லையா? இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள், எங்களை வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அமமுகவை வாங்கன்னு சொல்கிறேங்க. அப்போ திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறது மூலமாக திமுக பலவீனம் அடையும். அப்போ இப்போவும் அதே வேலையை வந்து செய்கிறதுக்கு ஒரு அரசியல் புரோக்கர் தேவை. அந்த புரோக்கர் இவர், அவரை நீங்கள் அரசியல் விமர்சகர்னு சொல்கிறீங்க, நான் வந்து புரோக்கர்ன்றேன். நான் இவ்வளவு நேரம் ரூட்ஸ் தமிழ் நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.